ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம், ஏழு ஏழு பயிற்சி 7.1 நான்காம் வரம் என்ன கொடுத்துருக்கோம். PQR என்ற செங்கோண முக்கோணத்தில், ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சிக்கணும், PQRங்கிற செங்கோண முக்கோணம். இதில் Qங்கிறது 90 டிகிரி, அப்போ இந்த Qங்கிற இடத்துல 90 டிகிரி, அப்போ இந்த இடம் PQRன்னு வச்சுக்கணும். QR 16 சென்டிமீட்டர். QR எவ்வளோ சென்டிமீட்டர் சொல்கிறாங்க, 16 சென்டிமீட்டர். மேலும் PR 20 சென்டிமீட்டர், இரு 20 சென்டிமீட்டர். ஸோ ஒரு செங்கோண முக்கோணத்தில் இந்த ரெண்டு பக்கம் கொடுத்துட்றாங்க, இந்த ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. நமக்கு இந்த இது தெரியாது. இப்போ பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி, பித்தாகரஸ் தேற்றத்தின்படி ரெண்டு பக்கம் இருந்தால் மூணாவது பக்கம் கண்டுபிடிக்கலாம் இல்லையா. இப்போ PQ எனக்கு வேணும் அப்படின்னா ரூட் ஆஃப் PR ஸ்கொயர்டு, கர்ணம் ஸ்கொயர்டு மைனஸ் அடுத்த பக்கம் ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் 20 ஸ்கொயர்டு மைனஸ் 16 ஸ்கொயர், 400 மைனஸ் 256 கழிச்சேனா 144, ஓகே 12 சென்டிமீட்டர். ஸோ PQ என்னன்னு கண்டுபிடிச்சிடுறேன், 12 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிடுறேன். எல்லாம் தெரியுது, என்ன சொல்கிறாங்க. இப்போ QR மற்றும் PQ-ஐ மைய அச்சாக கொண்டு சுழற்றும் போது உருவாகும் கூம்புகளின் வளைபரப்புகளை ஒப்பிடுக. முதல்ல இந்த செங்கோண முக்கோணத்தில் PQ-வை அச்சா வச்சு அப்படி சுற்றும் பொழுது ஒரு கூம்பு கிடைக்கும், அதனுடைய வளைபரப்பு என்னன்னு பார்த்துக்க. அடுத்து இந்த QR-ஐ அச்சா வச்சு சுற்றும் பொழுது ஒரு வளைபரப்பு கிடைக்கும், அப்போ என்ன இருக்கும், ரெண்டையும் ஒப்பிடுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கப்ப, PQ-ஐ மைய அச்சாக கொண்டு சுழற்றும் போது எப்படி கூம்பு கிடைக்கும்னு பாருங்க. இதை அச்சா வச்சு நான் சுற்ற போகிறேன். PQ-ஐ அச்சா வச்சு இப்படி நான் சுற்றும் பொழுது கூம்பு எப்படி கிடைக்குது, ஓகே இப்படி ஒரு கூம்பு கிடைச்சிடும் எனக்கு. இந்த PQ-ஐ அச்சா வச்சு நான் அப்படியே சுற்றும் பொழுது எனக்கு ஒரு கூம்பு கிடைக்கும். அந்த கூம்பில் எது ரேடியஸாக இருக்குது, இந்த PQ-ஐ அச்சா வச்சு சுற்றும் பொழுது QR ரேடியஸாக இருக்கும், 16 சென்டிமீட்டர் ரேடியஸ் ஆயிரும். இது R ஆயிரும், இது H ஆயிரும், ஸ்லாண்ட் ஹைட் நமக்கு இருக்குது 20 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இது ரேடியஸ், இது ஸ்லாண்ட் ஹைட் ஆயிரும், வளைபரப்பு கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் QR அச்சா வச்சு சுற்றும் பொழுது அந்த கோன் இப்படி திரும்பி, இதை அச்சா வச்சு சுற்றும் பொழுது, எதை அச்சா வச்சு சுற்றும் பொழுது, QR அச்சா வச்சு சுற்றும் பொழுது எது ரேடியஸாக மாறிடுது, PQ ரேடியஸாக மாறி. அப்போ இங்கே ரேடியஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், 12 கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இங்கே R 12 ஆயிரும், L எப்பவும் போல ஸ்லாண்ட் ஹைட்டு 20 ஆயிரும், ஓகே. ஸோ அதை தான் எழுத போகிறேன். PQ-ஐ அச்சாக கொண்டு சுழற்றும் பொழுது ரேடியஸ், எது ரேடியஸு, 16, QR தான் ரேடியஸ் ஆயிரும். ஸோ R is equal to 16 சென்டிமீட்டர், எல்லு சீக்குவல் டு, இதில் ஆறு சீக்குவல் டு 16 சென்டிமீட்டர், எல்லு சீக்குவல் டு 20 சென்டிமீட்டர், ஓகே. இப்போ QR-ஐ வச்சு சுற்றும் பொழுது PQ ரேடியஸ் ஆயிரும், PQ சீக்குவல் டு 12 சென்டிமீட்டர், அதான் ரேடியஸாக மாறிடும், எல் எப்பவும் போல 20, ஓகே ரேடியஸ் மட்டும் மாறும். இப்படி சுற்றையில் இது ரேடியஸாக மாற்றிடும், இப்படி சுற்றையில் இது ரேடியஸாக மாறும், அதுதான் படம் போட்டு காமிச்சிருக்கேன், ஓகே. அப்போ முதலுக்கு ரேடியஸ் 16, ஸ்லாண்ட் ஹைட்டு 20, வளைபரப்புகளைத்தான் ஒப்பிட சொல்கிறாங்க. அப்போ கூம்பின் வளைபரப்பு நம்பர் 1, இது நம்பர் 2, ஓகே. PR L, பை அப்படியே வச்சுக்கிடுவோம், 6 16, எல்லுக்கு 20, இப்போ 320 பை சதுர சென்டிமீட்டர், இது வளைபரப்பு 1 வச்சுக்கிடுவோம், நம்பர் 1. நம்பர் 2 வருவோம், எதை QR-ஐ அச்சாக கொண்டு, முதல்ல PQ, இப்போ QR-ஐ அச்சாக கொண்டு சுழற்றும் போது PQ தான் ரேடியஸ், தட் இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர், எல் எப்பவும் போல 20, அது மாறாது. அப்போ கூம்பின் வளைபரப்பு PR L 240 பை சதுர சென்டிமீட்டர். என்ன சொல்கிறாங்க, QR-ஐயும் PQ-ஐயும் அச்சாக கொண்டு சுழற்றும் போது உருவாகும் கூம்புகளின் வளைபரப்பை ஒப்பிடுக. முதல்ல QR-க்கு கண்டுபிடிச்சது, அப்புறம் PQ-க்கு கண்டுபிடிச்சது. அப்போ 240 பை இஸ்டு 320 பை, அதானே கிடச்சி, பைக்கு பை
விகிதங்கள்ங்கிற ஒப்பிடுங்கிற இப்படி செய்யணும். 3×8=24, 4×32, 3:4 மாதிரி. ஓகே, என்ன விகிதம் கேட்டிருக்காங்க அதே ஆன்சர். இப்போ பிக்யூவை அச்சாக பற்றி சுழற்றும் பொழுது கிடைக்கிற வளைபரப்பு 320π கிடைக்குது. கியூஆரை அச்சாக கொண்டு சுழற்றும் பொழுது 240π கிடைக்குது. அப்போ இது 3 மடங்கு, இது 4 மடங்கு இருக்கு. இப்போ ஒப்பிட சொல்கிறாங்க, விகிதம் எடுன்னா நம்ம 3:4 ஒப்பிட்டுலாம். இப்போ எது அதிகமாக இருக்கு ஒப்பிட்டு பாரு அப்படின்னா, எது அதிகம் எது குறைவுன்னு சொல்லணும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம் இங்கே அப்படின்னு சொன்னால், பிக்யூவை அச்சாக கொண்டு சுழற்றும் போது வளைபரப்பு 4 மடங்கு கியூஆரை அச்சாக கொண்டு சுழற்றும் போது மூன்று மடங்கு இருக்கு. அப்ப எது அதிகம்? பிக்யூவை அச்சாக வச்சு சுத்தும் பொழுதுதான் வளைபரப்பு அதிகம். எனவே பிக்யூவை அச்சாக கொண்டு சுழற்றும் பொழுது வளைபரப்பு அதிகம் அப்படின்னு எழுதினா போதும். சரியா? விகிதம் கூட எடுக்கணும்னா அவசியம் இல்லை. பட் எடுத்து பார்த்துட்டு அது 320π, இது 240π இருக்கு, அப்போ அதுதான் அதிகம்னு சொல்லி முடிக்கும். ஓகே, ஒப்பிட சொல்கிறாங்க யார் கூடன்னு.